கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நெகேமியா புத்தகத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பை பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க வீடியோ அப்டேட் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெகேமியா என்றால் யெகோவா என் ஆறுதல் என்று பொருள்படுகிறது. இந்நூலின் பல பகுதிகளை நெகேமியா எழுதியுள்ளார். எஸ்ரா நூலும் நெகேமியா நூலும் ஒரே நூலாக இருந்ததால் எஸ்ரா அல்லது நெகேமியாவால் முழுவதும் தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்நூலின் நிகழ்வுகள் எல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக கிமு 450 கிமு 432 வரையிலான காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. இந்நூலின் சிறந்த நபர்களாக நெகேமியா, அர்த்தசஷ்டா அரசர், எஸ்ரா, சன்பல்லாத், தொபியா ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்நூலின் சிறந்த இடங்களாக சூசான், எருசலேம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்நூலின் சிறப்பு என்று பார்த்தால் தானியேல், சகரியா ஆகியோரின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை இந்நூல் காட்டுகிறது. ஒத்துழைப்பின் சிறப்பையும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலின் நோக்கம் என்று பார்த்தால் வாழ்க்கையில் நோக்கம் அவசியம், ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தேவை என்பவற்றை வலியுறுத்தவும், இடிக்கப்பட்டிருந்த எருசலேமின் மதில்கள் மீண்டும் கட்டப்பட்டதை பதிவு செய்யவும் இந்நூலின் நோக்கமாயிருக்கிறது. இந்நூலின் அளவு என்று பார்த்தால் 13 406 வசனங்களும் இந்த நூலில் உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.